ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏழாவது மாதத்தின் மூன்றாவது வாரத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒருமித்து கூடி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த டிவிக்கு முன்பாகவும் மொபைலுக்கு முன்பாகவும் அமர்ந்து இந்த யூடியூபிலே இந்த செய்திகளையும் இந்த பாடல் ஆராதனைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. எல்லாரும் அதிகமாக இந்த நிலைமை மாற்றப்பட்டு நாம் ஒருமித்து கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் இருக்கிற இடங்களிலே எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பாடல் ஆராதனையிலும் சங்கீத பகுதியிலும் அதே போல ஜப பகுதியிலும் எல்லா பகுதிகளிலும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நம்ம எல்லாரும் ஏகோபித்து சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிகள், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிகள். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற கர்த்தாவே, நம்மளை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், தெய்வீக ஞானத்தினால் எங்களை நிரப்புகிறவர், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவர், கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களை மீண்டெடுத்தவர், தெய்வீக ஞானத்தை கர்த்தாவே, தெளிந்த புத்தியை எங்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். பாடல் பாடுகிறவர்களை, இசைக்கருவி வாசிக்கிறவர்களை, கர்த்தாவே சங்கீதத்தை படிக்கிறவர்களை, ஜபம் செய்கிறவர்களை கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. வீடுகளிலே இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் காணப்படட்டும். ஆண்டவரே இந்த மைக் ஆபரேட் பண்ணுகிறவர்கள், கேமரா ஆபரேட் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவரோடு கூட உடைய கிருபை இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டவரே. தொடர்ந்து கர்த்தர்களை ஆசீர்வதியும் இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மகிமுள்ள நாமத்தினால் தாராதனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். பாஸ்டர் ஜோஷுவா அவர்களும் குழுவினர்களும் இப்பொழுது நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆராதித்து நிறைய வாரங்கள் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க, நம் சபையில இருந்து ஆராதித்தாலும், நம் வீட்டில இருந்து ஆராதித்தாலும், நம்மளுடைய சிந்தனை தேவனை மகிமைப்படுத்துறதாக மாற வேண்டும். கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் மாற்றுவார். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வந்து சபையில நம்ம ஆராதிப்போம். இங்க இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு விசை கூட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு மகிமையாக மாறட்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். லிஃப்டிங் யுவர் ஹேண்ட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சரண்டர். கரங்களை உயர்த்துறது வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட். இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு மகிமையாக மாறட்டும். இந்த நேரத்தில் நாங்களும் உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராம். வாய்களை திறந்து அப்படியே சற்று நேரம் தேவனை ஆராதிங்க பார்க்கலாம்.
Hallelujah. Andavare umudaiya naamam parisuthappaduvathaaga. Lord, we bless your name. We bless your name. We bless your name. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ராஜா சிங்காசனத்து மேலே வீட்டிருக்கிறோம் தேவமே. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவர் இடத்துல அப்படியே அர்ப்பணித்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, தேவரீர் நீர். மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நீர் பாத்திரராயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே நீர் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராயிருக்கிறீர் ராஜா. ஓ, நீ சகலத்தையும் நீர் சிருஷ்டித்தவர். உமக்கே எல்லா மகிமையும் துதியும் இந்த நேரத்தில் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அப்படியே அர்ப்பணித்து நம் தேவனை ஆராதிப்போம். We bless your name, O Lord. உமக்கே எல்லா மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. Hallelujah. Amen. Thudi magimai ganam vallamai anadi devanukke ella desamum sarva srishtiyum தேவனை பணிந்திடுமே. தூதி மகிமை கணம் வல்லமை ஆனாதி தேவனு எல்லா தேசமும் எல்லா சர்வ சிருஷ்டியும் சர்வ சிருஷ்டி தேவனை பணிந்திடுமே. சரணம் மறுபடியும் நாம் ஒன்றாக சேர்ந்து பாடப்போகிறோம். உங்களுக்கு இது ஒரு புதிய பாடலாக இருக்கலாம். நாளை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தூதி மகிமை கணம் வல்லமை ஆனாதி தேவனுக்கே எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சொல்லுவோமா, கணம் வந்தமை ஆனாதி தேவனுக்கே எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. ஓ சகலனாவும் போற்றும் தேவா, வானம் பூமியும் எங்கு முழங்கால்கள் முடங்கிடுமே. பணி என்று ராஜ்யம் என்றென்று நிலைத்து நிற்கோ. சகலராவும் பூமியும் எங்கு முழங்காக முழங்கிடுமே. பாடி நீ
எல்லாவும் போற்றும் தேவா, வாழும் பூமியும் எங்கு முழங்காது முடங்கிடுமே. பணிந்து நீரே என்றும் உயர்ந்திடுவீர், உம் ராஜ்யம் என்றென்று நிலைத்து நிற்போம். சகலனாவும் சகலனாவும் and honor, glory and power be unto the Ancient of Days. From every nation, all of creation, bow before the Ancient of Days. Sing blessing and honor. Blessing and honor, glory and power be unto the Ancient of Days. From every nation, bow before the Ancient of Days. Oh, every tongue in heaven and earth shall declare your glory. Every shall bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom shall not pass away. Every tongue, every tongue in heaven and earth shall declare bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom shall not pass away, O Ancient of Days. Your kingdom shall reign over all the earth. Sing unto the Ancient of Days. None can compare your matchless work. Sing unto the Ancient of Days. Join with us and glorify the name of the Lord. Hallelujah. We bless you, Lord. Your kingdom shall reign over all the earth. Sing. Sing unto the Ancient of Days. None can compare to your matchless word. Sing unto the Ancient of Days. Let's sing that again. Your kingdom shall reign. Exalted, O God, and your kingdom shall not pass away. Oh, every tongue shall declare your glory, O Lord. Every knee shall bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom shall not pass away. O Ancient of Days. Hallelujah. We bless your name, O Lord. Rajiyam bhoomi engu maalume thudigalanaadi deva. Vere deivam umakkida illaye. சகலனாவும் போற்றும் தேவா, வானம் பூமியும் எங்கு முழங்கால்கள் முடங்கிடுமே. பணிந்து நீரே என்றும் உயர்ந்திடுவீர், உம் ராஜ்யம் என்றென்றும் நீ
நிலைத்து நிற்கும் அனாதி தேவா. ஹல்லேலூயா. இந்த அனாதி தேவன் அவர் நம்மளுடைய தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். சொல்லுங்க. நம்மை நடத்திடுவா. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவனை ஆராதிப்போமா. அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் உன் ஆதாரமே. ஹல்லேலூயா. அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் நயங்காட்டி உன்னை இனிதாய் வரும் நீ அழைக்கா. இவன் நாந்திரத்து நயங்காட்டி உன்னை இனிதாய் வரும் நீ அழைக்கா. தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது இந்த தேவன். அருமீருற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருமீருற்றாய் மாற்றினாரே. சமாதானத்தின் உடன்படிக்கை தடை உண்மையாய் கத்தர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா.
பாடி திரும்பியே வா தூய தேவ வேலத்தான் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சங்கதம் மகிழ்ச்சி அடைவார் சியோ சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் ஏமாக உங்களுடைய தலை மேலே இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் எல்லாம் ஓடி போகும் சொல்லுங்க அவர் என்னுடைய தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால்தான் எங்களுக்கு பலன் நேரத்தில் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் ராஜா ஹாலெலூயா 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 அப்படியே கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே அமர்ந்திருக்க பார்க்கலாம் ஹாலெலூயா உங்களுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கொடுத்ததே ஹாலெலூயா நம்மளை நடத்துவார் நம்மளை நடத்துவார் நம்மளை நடத்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிங்க துதிங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடல் ஆண்டவரே
அவற்புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தாது கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது அவர் கரமும் அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது ஹாலேலூயா ஹாலேலூயா வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். என்னாகவும் புஸ்தகத்தில் இன் நம்பர்ஸ் மோசே இப்படியாக தேவனிடத்தில் கேட்கிறார், என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர். You said you would give them meat for 1 month. உம்மாலே ஒரு மாதம் இறைச்சி கொடுக்க முடியுமோ அப்படி என்று மோசே சொல்லி கீழே அப்படியே பேசிக்கொண்டு வருகிறார். தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல பதில் சொல்கிறார். The Lord said Moses, Is Lord's hand shortened? தேவனுடைய கரங்கள் குறுகி இருக்கிறதோ? அநேக நேரம் We go through this doubtful thought. நம்ம இந்த சந்தேக சிந்தனையில நாம் நிறைய நேரம் போய்கொண்டிருக்கிறோம். We need to understand that the God has unlimited resource. தேவனிடத்தில் அளவில்லாத வளம் இருக்கிறது. அது எப்போதும் நம்மளுடைய disbeliefனால அது குறைச்சி எடை போடக்கூடாது. பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். Except Look for great things. Expect great things. நேத்துல தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெரிய காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன். Lord, உம்மிடத்துல அளவில்லாத பலம் இருக்கிறது. You have unlimited resource.
இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நீர். You have everything, oh God. என்ற தேவனால் நான் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த தேசத்திலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எங்களுடைய தண்ணீரும் அப்பமும் ஒரு நாளும் குறைவிடப்படாது. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். சொல்லுங்க, எந்த தேவனால் எனக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு? ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தம்பி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உன்னன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நான், உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில், உந்தன் வசனம், உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் என்ற தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என் பேரனாலே தேவனாகவே என்னன் சரீரம் ஆசீர்வதிக்கும். உற்சாகமாக பாடுமா, என்ன தேவனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்து வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மைக்காய் செழித்தும் இட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். கரைகளை உற்சாகமாக தட்டி பாடுக. வீட்டில் இருந்து அமர்ந்திருக்கிறவர்கள் நிரம்பி கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்க பார்க்கலாம். தேவனாக நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுமே, உந்தன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழி போங்க செய்திடுவார். இனி என்றும் காடன் வாங்க பாடுவோமா, எந்த தேவனா, எந்த தேவனா,
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நல்ல மனைவி நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கொடுத்த அந்த ரட்சிப்பு. ஆண்டவரே, உடைய ரட்சிப்புக்காக நன்றி, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. Lord, you became a curse so that I can enjoy my life. We thank you, Lord. We thank you. உடைய மேலான ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துதான் உங்களுடைய மேலான ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது, அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் அந்த இயேசு. அந்த இயேசுவை அனுதினமும் நம்ம பாடினது போல, உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். அவருடைய வசனத்தை அனுதினம் நாம் படிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவரை ருசித்து பார்க்கும் பொழுது, உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். காலை வேளையில் ஒரு விஷயம் கூட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய வேத வாசிப்பு கூடட்டும் ராஜா, என்னுடைய ஜெப வாழ்க்கை கூடட்டும் ராஜா, உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே ருசித்து பார்த்து ஆண்டவரே எவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தாலே ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நான் முடிவெடுக்கிறேன். இந்த வாரத்தில் உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து உடைய வேதத்தை படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு வீசி கூட சொல்றீங்களா? உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆவியான ஒரு மீதியான நேரத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் நீர் மகிமைப்படுவீராக, நீர் எடப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உடைய தேவ பிள்ளைகளை ஆண்டவரே அவர் மூலமாக உடைய ஜனத்தில் உடைய ஜனம் மத்தியில் நீங்கள் பேசுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் ஆண்டவரே வல்லமையாக நீர் கிரியை செய்வீராக, ஒவ்வொருத்தரையும் ஜெபத்தின் மூலமாக நீர் தொடுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு வாஞ்சி அவர்களை நீங்கள் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெப சிந்தையோடு இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இருக்கிற இடங்களில் ஜெப நிலைமையோடு, ஜெப சிந்தையோடு, ஜெப எண்ணத்தோடு கூட ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியில் ஆசீர்வாதினீரே. ஆண்டவரே, இந்த பாடல் மூலமாக தேவாதி தேவனே எங்களோடு கூட இடைப்பட்டீரே. ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமே, எங்கள் வீடுகளில் ஆசீர்வாதத்தை, எங்களுடைய வேலைகளில் ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவரை வரிசிக்க பண்ணினீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஜெப நிலைமையிலே ஆண்டவரே நம்ம இருக்கிறதான சமயத்துல நம்ம ஒரு சில விண்ணப்பங்களுக்காக தேவ சமயத்துல ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் சமுதாயத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேச தலைவர்களுக்காக ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா நாடுகளுக்காக உடைய சமயத்துல மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை கத்தாவே, எங்கள் தேச தலைவர்களை, எங்கள் சமுதாய மக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அரசாங்க தலைவர்களை தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல தலைவர் மார்களை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆவியானவரை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல பரிசுத்தமுள்ள தலைவர்களை பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர், இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் ஒருவர் ஒவ்வொரு சபையாய் குடும்பமாக நாங்கள் இணைந்து ஆண்டவரை திறப்பிலே நிற்க எங்களுக்கு தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், எங்கள் தேசத்தை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறீர், இந்நாள் வரைக்கும் நீர் நடத்திருக்கிறீர், இந்நாள் வரைக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே, எங்கள் தலைவர்கள் மேலே ஆண்டவரே, எங்கள் சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கட்டளட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு சந்தோஷத்தை கட்டளிடும் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளிடும் ஆண்டவரே, ஏசப்பா ஒரு விடுதலை கட்டளட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரண பயத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் உதவிக்கரம் நீட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் உறுதியாய் தஞ்சமாய் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புத நாயகராய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதானே இந்த கொடிய ஆண்டவரே வியாதியிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்கள் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறதான எல்லா தலைவர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் அற்புதங்களை செய்து சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை எங்கள் அரசாங்க லீடர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். ஜபத்தை கட்டி நீர் அப்படியே செய்ய பொதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சூத்ரம் 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 சூத்ரம். உம்மை நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிற கத்தாவே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஐயா நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுதுமாய் என் தேவனீர் பாதுகாத்து வந்த எல்லா கிருபிகளுக்கும் உமக்கு சூத்திர ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா சொல்லப்பட்டதான் ஆண்டவரே விண்ணப்பத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்னப்பாத படியிலே வைக்கிறோம் கத்தாவே. நீர் ஒரு விசே தேவனின் நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. எங்களுடையதான ஜெபங்களை கத்த நீர் கேட்பீராக ஆண்டவரே. சூத்திரமே எங்களுடையதான ஜெபங்களுக்கு கத்தாவே தேவனின் பதில் தந்தரலும் மடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா அரசாங்க தலைவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவன் அரசாங்க தலைவர்களை தேவனீர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே நீ விசேஷித்ததா ஞானத்தினால் ஆண்டவரே நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா மக்கு சூத்திரம் 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 ஆண்டவரே. சாலமோனுக்குள்ளிருந்துதான் ஆண்டவரே அந்த தேவ ஞானம் ஆண்டவரே அரசாங்க தலைவர்களுக்குள்ளாக தேவனீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா சூத்திரமையா ஜனங்களுக்கு என்ன செய்வது எப்படி நடத்துவது என்பது ஆண்டவரே இயேசப்பா தேவனின் ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
விசேஷித்ததான கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே உம்முடையதான ஆவியினால மாத்திரமே ஆகும் ஐயா ஆண்டவரே என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடையதான பலத்தின் மாத்திரமே ஆண்டவரே இயேசப்பா எல்லா முயற்சிகளும் எடுக்க கத்தலால மாத்திரமே கூடுங்க இயேசப்பா என் தேவனில் ஒரு விசை ஆண்டவரே மனமிலங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஒரு விசை தேவனில் ஆண்டவரே எங்களின் தேசத்தின் பார்த்து ஆண்டவரே தேசத்தின் மேல தேவனில் கிருபியா இலங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே இயேசப்பா அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இயேசப்பா ஆண்டவரே இயேசப்பா மருத்துவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா ஆண்டவரே சுத்திரமையா மருத்துவர்களை தேவனில் பாதுகாப்பீராக ஆண்டவரே சுத்திரமையா ஞானத்தினாலும் ஆண்டவரே அறிவினாலும் விவேகத்தினாலும் ஆண்டவரே மருத்துவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா உமக்கு சுத்திரம் ஆண்டவரே இயேசப்பா உம்முடையதான கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா சுத்திரம் ஆண்டவரே நர்சுகளுக்காக டாக்டர்களுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம் ஐயா அவர்களையும் பாதுகாக்கும் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே சுத்திரம் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அவர்களை பாதுகாக்கும் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே வேலைகளிலே செய்ய கத்தத்தாமே அவர்களை இன்னுமாய் தேவநீர் பலப்படுத்தும் மடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு சுத்திரம் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் அப்படியா நீர் செய்ய போவது காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஆண்டவரே சுத்திர காவல்துறைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே காவல்துறைகளை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே பாதுகாக்கும் ஆண்டவரே உம்முடைய விசேஷித்ததான கரத்துக்குள்ளாக தேவநீர் மூடி மறைத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே சுத்திரம் 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 ஆண்டவரே அப்பா கலெக்டர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே தாசில்தாருக்காய் ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே சுத்திரமையா துப்புரவு துணையாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அவர்களை தேவநீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அண்டா ஆண்டவரே மாலை கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை இயேசப்பா மாலை எல்லாம் கூடும் ஆண்டவரே இயேசப்பா எங்களுடையதான தேசத்தின் தலைவர்களை தேவன் தாமே தேவநீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவன் ஆண்டவரே அப்பா ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவரே தேவநீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே சுத்திரமையா ஒரு விசையின் தேவனின் மனமெலுங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா எங்களுடையதான ஜெபங்களை கேட்டு கர்த்தர்தாமே நீர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர்தாமே செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அப்பு கொடுக்கிறோம் நீரே பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் சத்தியத்தை அந்நியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அபபக்திக்கும் அந்நியாயத்துக்கும் விரோதமாயி தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சபையில் விசுவாசிகளாகுன நாம் சத்தியத்தை கேட்கிறோம் கேட்கிறதான சத்தியம் நம்மளுக்குள்ளே செய்கிறதா தேவனுடைய சத்தியத்தால் நாம் உணர்த்தப்பட வேண்டும் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாவிட்டால் நம்முடைய சுபாவம் புத்தியற்றதாய் காணப்படும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் கிரியை செய்தால் நாம் தேவ ஞானத்தில் வளர முடியும் இன்றைக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறவராய் இருக்கிறோம் ஆனால் அதன்படி நம்ம நடக்குகிறதா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம விசுவாசிகளாவது நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்போ கர்த்தருடைய ஞானத்திலும் கிருபையிலும் நம்ம வளரும் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் தாழ்த்தி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பிறோம் கத்தாவே இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் காணப்பட ஆண்டவரே உமக்கென்று பிரியமாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் அப்பா அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் ஆண்டவரே எங்களுடைய சொந்த வழிகளில் நாங்கள் நடந்ததான எல்லா குற்றங்களை தெய்வாக மன்னித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ளும்படியாய் உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே எங்களை நீர் கழுவுவீராக எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே இந்த காலம் கடைசி நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சபையாக உம்முடைய சமூகத்திலே கூடி வருகிறோம் இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ளத்தக்க வணக்கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அபபக்தியான காரியங்களுக்குள்ளே நாங்கள் நடந்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கத்தக்கு வண்ணம் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன் ஏசப்பா ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தி அருள்வீராக உம்முடைய சத்தியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்து கொள்ளத்தக்க வண்ணம் தேவனுடைய கிருபை அவர்களில் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன் குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களை பலப்படுத்தும் அவருடைய தேவைகளை சந்தியும் குறவுகள் எல்லாம் நிறைவாக்கும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளாயும் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அதே போல கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர்களாக நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து கொள்ளத்தக்க வண்ணம் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏனோ தானோ என்று நாங்கள் காணப்படாமல் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம் ஆண்டவரே வார்த்தைகளே கேட்டு ஆண்டவரே அதையே விட்டு மறுதளித்து விடாதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பலத்தில் நாங்கள் வளரட்டும் உம்முடைய வல்லமையில் நாங்கள் வளரட்டும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தில் நாங்கள் வளரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அதே போல கர்த்தாவே எங்களுடைய ஹோமுக்காக ஜெபிக்கிறோம் ஹோமில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அங்கங்காய் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ அநிஷ்ட சம்பவங்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே அப்பா அவர்களுடைய மத்தியத்தில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் பாதுகாப்பு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அல்லேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஹோமில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே வாடன்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அதே நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு அவர்களின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்களும் உம்முடைய சத்தியத்தில் ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே சத்தியத்தின்படி நடந்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களில் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு மிஷினரி மார்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து கொள்ளத்தக்கவனும் ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஜெபத்தை கேட்டுபடினால் உமக்கு நன்றி இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் எங்களை நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறோம் ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆசீர்வதித்தலும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதின் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஆண்டவருக்கு பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கடந்த நாட்களிலே எபேசியர்களின் நிருபத்தை நாம் வசனமாய் வசனமாக நாம் படித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே முதலாம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து தேவனை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரமும் அதே வசனத்தை வாசித்து உங்களோடு கூட தேவனுடைய ஞானம் எப்படி நமக்கு உண்டாகிறது, தெளிந்த அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம் எபேசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் அதனுடைய 15 முதல் 17 வரை உள்ளதான வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக பிறந்த நாளை திருமண நாளை காண்கிறதான பிள்ளைகளுக்காக, யாதியாய் இருக்கிறவர்களுக்காக, சபையின் விசுவாசிகளுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு விசேஷித்த ஜெபத்தையும் இந்த நாட்களிலே நாம் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஹாஸ்டல்லே சில்ட்ரன்ஸ் ஹோமிலே படித்ததான பிள்ளைகள், 10+2 பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் ஆகி இருக்கிறார்கள். பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அவர்கள் மேல் வகுப்புக்கு கடந்து செல்ல, காலேஜுக்கு கடந்து செல்ல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக அதற்காகவும் எல்லாருமாக சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறதான பிள்ளைகளுக்காக, சரீரத்தில் பலவீனமாக இருப்பவர்களுக்காக, எங்களுடைய ஹாஸ்டல் பிள்ளைகள் பாஸ் ஆன பிள்ளைகளுக்காக, இன்னும் படிக்க போகிற பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கற்றுக் கொடுத்ததான ஆசிரியர்கள், அவர்களை கவனித்ததான வாடன்மார்கள், அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளோடு கூட நித்தி நித்தியமாய் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிறந்த நாளை காண்கிறார்களோ அவர்களுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஒரு வருடத்தை அதிகரித்துக் கொடுத்தீரே, அதற்காக நம்மளை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மளை வாழ்த்துகிற கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும், பிறந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும். திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமண நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும். திருமண நாளிலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள் கட்டப்பட, கர்த்தாவே அதிகமான தேவ அன்பிலும் ஐக்கியத்திலும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தாவே, சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்பட்டு பலனடைவார்களாக, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தேவரே நாங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதிக்கட்டாவே. விசேஷித்த விதமாக
எங்கள் பெதஸ்தா சிறுவர் இல்லத்திலே படித்து 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் ஆண்டவரே வெற்றி பெற்றதான எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் வெற்றி பெற கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்காக ஆண்டவரே இரவு பகல் என்று மாறாமல் ஆண்டவரே டியூஷன் எடுத்ததான எங்களுடைய ஹாஸ்டலில் உள்ளதான வாடகர்களுக்காக பொறுப்பாளர்களுக்காக அதனுடைய கட்டாவை அவர்களை கவனித்துக் கொண்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகள் வருகிற நாட்களிலே மேல் படிப்பு படிக்க நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு மேலான காரியத்துக்கு கடந்து செல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும், தெளிந்த புத்தி அவர்களுக்கு உண்டாகட்டும், தேவன் வருகிற அறிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையிலே பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டி பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து வசனத்தின் மூலமாக கர்த்தர்களோடு கூட பேசும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும், தெளிவடைய கர்த்தர் உதவி செய்யும், அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனபடியினாலே எபேசியர்களிடம் முதலாம் அதிகாரம் 15-17 வரை உள்ள வசனங்கள். ஓகே. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிந்து கொள்வது எப்படி என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதற்கு தேவையான ஞானத்தையும் ஞானத்தையும் தெளிவையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த வாரத்திலே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய மனதிலே ஒரு பாடல் விதமாகவே வந்து கொண்டிருக்கிறது. நம் பாடல் ஆராதனையிலே வழிநடத்தும் பொழுது ஜோசுவா அவர்கள் நமது மத்தியிலே பாடினார்கள். அந்த மலையாள பாடல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு மிகவும் அருமையாக பாடப்பட்டது. ஊழியத்திற்கு வந்து நான் கேரளாவிலே பல பகுதிகளுக்கு போனதான வேளையிலே இந்த பாடல் மிகவும் ஒரு எழுப்புதலின் பாடலாக இருந்தது. என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் தேவனால் நான் பலப்படுவேன், என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், என் தேவன் எனக்கு நல்லவர், என்னுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய எல்லா கையின் கிரைகளை ஆசீர்வதிப்பார், என்னை ஒருபோதும் அவர் கடன் வாங்க விடமாட்டார் என்றெல்லாம் அருமையான ஒரு பாடல் அது. அந்த பாடலை எனக்குள்ள அது அப்படியே இருக்கிறபடினால நான் அதை மலையாளத்தில் 2 அடிகளை மாத்திரம் பாடிவிட்டு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் பாடலாம், தெரியாதவர்கள் நீங்கள் அந்த தமிழில் ஏற்கனவே பாடியிருப்பீர்கள். அந்த பாடலை நான் மலையாளத்திலே பாட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நடக்கும் வாய்ப்பு வாங்காதே
ஹல்லேலூயா தேவன் அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் தேவனுடைய வழியிலே நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் தேவன் நம்மை எல்லா நாட்களிலும் உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஞானம் தேவை நமக்கு ஒரு அறிவு தேவை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதான வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தெளிவை அளிக்கும் ஆவி ஞானத்தை அளிக்கும் ஆவி 17வது வசனம் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கவனிங்க மறுபடியும் வாசிக்கலாம் 17வது வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஞானம் என்கிற வார்த்தை அறிவு என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாவி தேவனை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் வேணும் தெளிவு வேணும் ஞானம் இல்லாம தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது அனுதின வாழ்க்கையிலே நம்ம வாழ்வதற்கு நமக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அறிவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி போல பேசுவாங்க அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்க தான் அறிவாளி அவங்க தான் ஞானவான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும் ரொம்ப ஞானவான் மாதிரி எந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுங்க எந்த காரியத்தை அவங்க கிட்ட பேசுங்க அதுல இன்வால்வ் ஆகி அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ரொம்ப ஞானவான் மாதிரி உலகத்துல நிறைய விஷயம் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது எனக்கு ஒரு நண்பர் ரொம்ப காலத்துக்கு முன்னால நல்ல ஒரு நண்பர் அங்கே கோடலூர் பகுதியில் ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவர் அவர் வந்தபோது அவர் அடிக்கடி எங்ககிட்ட வந்து நாங்க என்ன பேசினாலும் அவர் வந்து அந்த சப்ஜெக்டை தெரிஞ்ச மாதிரியே பேசுவார் ரொம்ப நாளா என்ன பேசினாலும் ஆமா அங்க அப்படித்தான் நடந்துச்சு இங்க இப்படித்தான் நடந்துச்சு அங்க அது நடந்துச்சு ஏன்னா நம்ம அங்க போகல பாத்தீங்களா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது எல்லாமே இவர் தெரியும்ங்கிற மாதிரிய எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி பேசுவார் நாங்க ஒரு நாள் தீர்மானிச்சோம் இவரை ஒரு கலாய்க்கணும் இவரை கொஞ்சம் கலாய்க்கணும் ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி இவரை கொஞ்சம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவரை என்ன பண்ணணும் இவரை நம்ம எப்படியாவது ஒரு கலாட் பண்ணணும் அப்படின்னு நாங்க தீர்மானிச்சுட்டு ஒரு நாள் அவர் வந்தபோது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார் ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவர் அங்கிருந்து வந்ததான நேரத்தில் இவங்க கப்பல் கடலுக்கு பக்கத்தில் வந்தபோது அவங்க வந்து கரைக்கு பக்கத்தில் வர்றபோது நின்றுச்சு டீசல் தீர்த்து போச்சு கப்பல் டீசல் தீர்த்து போனதும் அப்புறம் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இறங்கி அதைய தள்ளி கரைக்கு கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு கூட இருக்கிறவங்க அப்படியா அப்படின்னாங்க அவர்கிட்ட என்ன பிரதர் கரெக்ட் தானே என்னப்பா அவர் பேரை சொல்லி என்னப்பா இது உண்மையா அப்படின்னு கேட்டது அவரு ஆமா என்ன பண்றது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கரைக்கு எப்படியாவது போயாகணும் நாங்கெல்லாம் இறங்கி தள்ளி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னாங்க நாங்க எல்லாருக்கும் ரொம்ப நாங்க யாருமே சிரிக்கல ரொம்ப சீரியஸா அப்படியே சொன்ன உடனே அவரும் ஆமாங்கிறாரு இது ரெண்டு மூணு இடத்துல மறுபடியும் இவரை பார்க்கும் போதெல்லாம் இதை நாங்கள் சொல்றது அவரும் ஆமாம் பாரு ஒரு கேங் சேர்த்துக்குவோம் இவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுல ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னாரு ஏ அறிவு கிட்டவனே உன்னை எல்லாரும் கலாய்க்கிறாங்க உன்னை எல்லாரும் உன்னை இது பண்றாங்க யாராவது எங்கேயாவது கப்பலை தள்ள முடியுமா எங்காவது இறங்கி தள்ள முடியுமா அவங்க சொல்றாங்கன்னு நீயும் ஆமாங்கிறிய இந்த மாதிரி தானே இவ்வளவு நாள நீ ரொம்ப புழுகிட்டு இருந்த அப்படின்னாங்க
அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளவு நாளா நம்ம ஞானவான்கள் என்று நினைத்து ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம், நம்மளமே முட்டாளாக்கிட்டாங்க பாத்தியா, சே நம்ம பேசினது எவ்வளவு தவறான காரியம் அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. இன்றைக்கு அநேகர் இப்படித்தான், தங்களுடைய ஞானம் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவனை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, தேவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சு, தேவனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா, ஓ அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அது செஞ்சார், இது செஞ்சார், எல்லாம் கரெக்ட், எல்லாம் செஞ்சார். ஆனால் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு தெளிவு நமக்கு தேவையா இருக்கு. தேவனை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. அந்த ஜபத்தை தான் பவுல் இங்கே ஏறெடுக்கிறார். என்ன சொல்றாரு 17வது வசனத்துல, நீங்கள் அவரை தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஒரு ஆவி இருந்தா மட்டும்தான் தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தேவனை ஒருவரும் ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தாருக்கு தேவனை தெரியாது. நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி பாருங்க, எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க, அது இது நாங்க சொல்றது நீங்க சொல்றது எல்லாம் ஒண்ணுதாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. தேவனை சரியான விதத்திலே அவருடைய அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வல்லமை எவ்வளவு மேலானது, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல, பெந்தேகோஸ்தே குடும்பத்திலிருந்து வந்தவங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் யார் என்று தெரியாது, தேவனுடைய மகத்துவங்கள் என்ன என்பது தெரியாது, தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், பைபிள்ல சில வசனம் தெரியும், அவ்வளவுதான் தேவன். இயற்கைக்கு மேலானவர், உன்னுடைய சிந்தனைக்கு மேலானவர், நீ நினைப்பதற்கு மேலானவர். அவரை நீ ஆவிக்குரிய விதத்திலே உண்மையான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தெளிவையும் ஞானத்தையும் தெளிவையும் உடைய ஆவியை நீ பெற்றிருக்க வேண்டும். இந்த ஆவியை பெறாமல் தேவனை ஒருவனாலும் ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவையாயிருக்கிறது. நிறைய பேர் வசனம் கேட்பாங்க, வசனத்தை விட்டுட்டு உதாரணம் சொன்னோன்னு வைங்க, அந்த உதாரணத்தை புடிச்சுக்கிட்டு இந்த உதாரணத்தை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வசனம் என்ன பேசுறாங்கிறத மறந்துடுவாங்க. வசனம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வசனம் பேசியிருப்போம், அந்த வசனத்தை மறந்துடுவாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம், அந்த உதாரணம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கப்பலத்தில் உதாரணம் ஞாபகத்தில் இருக்கும், ஆனா வசனம் என்ன சொல்லன்றதை மறந்துடுவாங்க. இந்த வசனத்தை உள்ளுக்குள்ள கிரியை செய்யணும், வசனம் தங்களுக்குள்ள வெளிப்பட்டு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவி இருந்தால் மட்டுமே தான் இந்த வசனம் அவர்களுக்குள்ள வெளிப்பட்டு வரும். இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவி எப்படி வரும்? பரிசுத்த ஆவியினுடைய உதவி நமக்கு தேவை என்றால் தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும். மணிக்கணக்கில் உட்கார்ந்து நண்பர்கள் கூட பேசுவோம், மணிக்கணக்கில் வேற காரியங்கள் பேசுவோம், மணிக்கணக்கில் நியாயம் பேசுவோம், அது செய்வோம் இது செய்வோம், ஆனால் ஜபம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான். ஜபம் பண்ணுறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் தேவனை பற்றி தெரியாது. தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் செய்தான நன்மைகள் நமக்கு தெரியாதபடியினால அதை பற்றி சொல்லி ஜபிப்பதற்கு அதை பற்றி சிந்தித்து ஜபிப்பதற்கு நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றிருக்கும் பொழுது பரிசுத்தாவியின் அனுபவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவனை பற்றி சொல்லி அதிகமாக நாம் ஜெபிக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கிறார், என்னை ஆட்டாவே போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுப்பாரு,
ஒரு சிலர் பார்த்துக்கிறீங்களா, அவங்க மாதிரியே தலை சீவிக்குவாங்க, அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லைன்னா எவ்வளவு ட்ரை பண்ணி எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா சில நேரங்களில் சரியான கருத்து வெளிப்பட்டு வராது, சரியான வல்லமை வெளிப்பட்டு வராது. ட்ரை பண்ணி அப்படியே அப்படியெல்லாம் பண்ணுவோம், ஆனால் ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கொரிந்தியர், இங்க பார்க்க இந்த எபேசிய நிருபத்தை இதுல சரியான விதத்துல பவுல் இங்க விளக்குறார். ஒன்று கொரிந்தியர் 6:21 பவுல் சொல்லுகிறதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். அங்கே அநேக காரியங்களை இதை பற்றி அங்கு சொல்லுகிறார். ஒன்று கொரிந்தியர் சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். நல்லா கவனிங்க. எப்படி எனில், 26 சகோதரரே, 21 தானே வாசிக்கிறீங்க, சாரி 1:21 பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. இந்த கேட்கறதுக்கே பிடிக்காம ஒரு சிலருக்கு என்னென்ன புரியாம பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, யூதர்கள் அந்த நாட்கள்ல அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர்கள் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். நீ அடையாளத்தை அற்புதத்தை மாத்திரம் தேடி ஓடுகிறவனாய் அல்ல, நீ கிறிஸ்துவை சரியான விதத்திலே அறிந்து கொண்டால் கிறிஸ்து உனக்கு தேவ ஞானமும் தேவ பலனுமாயிருக்கிறார். அவரே உனக்கு ஞானம், அவரே உனக்கு பலன். இன்னும் பவுல் அதை விளக்கும் பொழுது இன்னும் விளக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம், எப்படி எனில், இந்தபடியே தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும், நல்லா கவனிங்க, மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. என்ன பேசுறாங்க ஐயா, ஒண்ணுமே புரியல. என்னமோ சில நேரங்கள்ல கரம்புற கரம்புறான்னு பேசுறாங்க, கேட்டா அந்நிய பாசைங்கிறாங்க, இது ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கிறது, தேவனுடைய இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த படிய தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும், மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. பலமுள்ளதாய் இருக்கிறது. தேவ ஞானம் மனுஷ ஞானத்தை விட மேலானது. தேவனுடைய பலவீனம் என்று சொல்லப்படுவது மனுஷனுடைய பலத்தை விட அதிகமான பலன் உள்ளதாக இருக்கிறது. இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பவுல் விளக்கி காட்டுகிறார். அடுத்த வசனம், எப்படி எனில், சகோதரரே, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. எத்தனையோ பேர் கொஞ்சம், அவ்வளவு பேர் எல்லாம் கிடையாது. மாம்சத்தின்படி பெரிய ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனையோ பேரு, நிறைய பேர் இல்லை. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. மனுஷ ஞானத்தின்படி பெரிய ஞானவான்கள் சொல்லுகிறவர்கள் அநேகர் இல்லை. ஒரு சிலர் தான் விஞ்ஞானிகள், ஞானிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பலவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களும் அநேக பிரபுக்களும்
அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் தேவன் உலகத்தில் யாரை பார்த்து இவங்க பைத்தியக்காரன்னு சொல்றீங்களோ பைத்தியக்காரத்தனமா கட்டிட்டு இருக்கறான்னு சொல்றீங்களோ அதைய பத்திக்கு தெரியாதுங்க என்ன பிரசங்கம் என்ன பேசுறாங்க என்ன நடக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இது கேட்கிறது பைத்தியக்காரத்தனமா தோணும் அதனாலதான் நம்மளை பிடிக்கிறது இல்லை நிறைய பேர்த்துக்கு அதனாலதான் நம்மளை எல்லாம் எதிர்க்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம பேசுறது என்னமோ பைத்தியக்காரத்தனமா இருக்கும் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது தேவனை ஒருவன் அறிந்து கொண்டவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அவன் பைத்தியமாய் இருந்தாலும் கூட தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியமானவைகள் என்ன செய்தாரா தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு உள்ளவைகளை அவமாக்கும்படி பாருங்க அப்படின்னு சொல்லி பலவீனமான தெரிந்து கொண்டான் சொல்லப்பட்டது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இன்னும் அதுல விளக்கம் இருக்குது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் ஏன் தெரியுமா என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால என்னுடைய அறிவினால இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் மேன்மை பாராட்டப்படுற நிறைய பேரு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எனக்கு ஒருத்தர் தெரியும் என்ன கூட்டிட்டு போய் அப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போய் நான் செஞ்சிருக்கிறத பாருங்க பாருங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க அது பாருங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க நல்லா செஞ்சிருக்கலாப்பா நல்லா இருக்குங்களாப்பா இது ரொம்ப நல்லா இருக்கா இது நல்லா செஞ்சிருக்கா தன்னை பற்றிய தான் செஞ்சது பெருசுன்னு சொல்லி தன்னை பற்றியே பெருமை பாராட்டி கொள்வார் ஞானவான்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ஞானவான்கள் பொறுமையா இருப்பாங்க மற்றவர்கள் அவங்கள வந்து நீங்க வெரி குட் நல்லா செஞ்சிருக்கிறீங்க அருமையா இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் அவர்களை பாராட்டணும் சில நேரத்தில் ஞானம் இல்லாதவங்க எப்படி செய்வாங்கன்னா தான் செஞ்சதை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க தான் செஞ்சதை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்ல அதை கேட்பாங்க நல்லா இருக்குதா ரொம்ப நல்லா இருக்குதான்னு கேட்க மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது இல்ல அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க நம்ம சொல்லணும் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் நல்லா செஞ்சிருக்கிறீங்கன்னு நம்ம சொல்லணும் அழகா இருக்குது அநேகருக்கு இது புரியாத ஒரு காரியமா இருக்கிறது அநேகருக்கு இது தெரியாத ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் தேவனை பற்றி அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் உலக ஞானமானது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது நமக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஞானம் வந்ததே எப்படி தெரியுங்களா இந்த வேதாகமத்தின் மூலமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டபடியினால் தான் ஏதோ கொஞ்சம் ஞானம் நமக்கு இருக்கிறது அதற்கென்று நான் ஞானவான் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை தேவனே ஞானவான் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஞானத்தினால் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்னை விட எத்தனையோ பெரிய ஞானவான்கள் இருக்கிறார்கள் என்னை விட எத்தனையோ புத்திசாலிகள் இருக்கிறார்கள் எவ்வளவோ பேர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அடுத்த வசனம் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக கர்த்தரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரால் இம்மட்டும் உயர்த்தினவர் எனக்கு இம்மட்டும் கிருபை தந்தவர் என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்தவர் என்னை நடத்துகிறவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும்
மீட்புமானார். இதைத்தான் எபேசியர்ல பவுல் சொல்றார், இந்த தெளிவு ஞானம் நமக்கு வேணும். நம்மை ஞானவான்களாக்க அவராலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவே தான் பரிசுத்த, இயேசு கிறிஸ்துவே தான் நமக்கு ஞானமாகவும் பரிசுத்தராகவும் மீட்பராகவும் எல்லாமாகவும் மாறினவர் இயேசு கிறிஸ்து. அவரால் எல்லாம் நமக்கு ஒண்ணு உண்டாகும். அவர் மூலமாகத்தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியினாலதான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து ஒரு வசனம் விதமாக சொல்லுகிறது, வாசிங்க கலாத்திருக்கிறது நிருபம் 4:5 6 வாசிக்கலாம். கலாத்தியர் 4:5-6 காலம் நிறைவேறின போது, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை, அவரைத்தான் ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அவர் மூலமாகத்தான் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அந்த தேவ ஆவி நமக்குள்ள வந்ததுனாலதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். இதற்கு முன்பாக நமக்கு அவர் அப்பா இல்லை. சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம், போன வாரம் நான் பிரசங்கத்தில் என்னைய அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னா, இன்னாருடைய அப்பா போறார் அப்படின்னு சொல்லணும்னா என்னுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க இன்னாருடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எங்கள் பசங்க பேரெல்லாம் சொன்னேன். எங்கள் ஹாஸ்டல்லிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ எங்கள் அப்பா இல்லையா நீங்கள், நாங்கள்லாம் உங்களை அப்பான்னு தானே கூப்பிடுறோம், எங்களுக்கு அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி மாம்சத்தின்படி எல்லாரும் உலக பிரகாரமாக மாம்சத்தில் அப்பான்னு கூப்பிடுறீங்களோ, அந்த அப்பாவினுடைய தகுதிக்கு நான் பாத்திரனாக இருக்கிறேனோ, அதே போல நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால்தான் அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் பிள்ளைகள் தான். நான் 120 பேருடைய பேரை சொல்ல முடியாது, எல்லாரும் பிள்ளைகள், எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறனால. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அடுத்த வசனம் அந்த 6 வசனம் பாருங்க, தெளிவாக சொல்லப்பட்டு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவேதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடுறீங்க. உலகத்தார் தேவன் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட முடியாது. வெளியில் இருக்கிற அநேகர் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட முடியாது. நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னை அவர் நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், எனக்கு உடை கொடுக்கிறவர், எனக்கு வியாதி வராமல் என்னை காக்கிறவர், எனக்கு மேலான ஒரு தேவர், அவர் சர்வ வல்லமுள்ளவர். அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறபடியினால், அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கிறபடியினால், அந்த அந்த உண்மையான ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் தான் நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன். தேவனை அப்பா என்று அழைப்பதற்கு அவரை பற்றி சரியான விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க கொலக்கம்பேல, அவங்க பேர் அன்பு சாமுவேல், அவங்க பேர் அன்பு, அவங்க தாத்தா பேர் சாமுவேல், என்னுடைய எங்கள் தாத்தா பேர் சாமுவேல், அதித்தான் வச்சுக்கிறாங்க. அவங்க உண்மையான பேர் அன்பு சாமுவேல். ஆனால் அவங்களை எல்லாரும் சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ஊர்ல எல்லாரும் சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. லெட்டர் அவங்க பேருக்கு மேல சித்தி குலக்கம்பேன்னு போட்டா கரெக்டா வந்துடும். சித்தின்னு போட்டாலே, குலக்கம்பேன்னு போட்டாலே, பின்கோடு போட்டா கரெக்டா வந்து சேர்ந்துரு. அவங்கள ஊரே சித்தி, வயசான தாத்தா முதல்ல கொண்டு சின்ன புள்ள வரைக்கும் சித்தி, அவங்க பேரே சித்தின்னு ஆயிப்போச்சு. நான் ஏன் எனக்கு சொல்ல வரேன்னா, மற்றவங்க கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு கூப்பிடுறவங்க இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் நாம் கூப்பிடும் பொழுது அந்த தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுதுதான் உண்மையான தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்றால் தெளிந்த ஆவி இருக்க வேண்டும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். அந்த தேவனுடைய புத்திரர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் உலகத்தில் 7 PhD எடுத்திருந்தாலும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எந்த லைப்ரரியில போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம்? எத்தனையோ மேதைகள் லைப்ரரியிலாம் போய் படிச்சு பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள முடியாம போயிருக்கிறாங்க. தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு வேண்டும். உலக அறிவினால் அல்ல, தேவனை அறிகிற அறிவினாலே. இந்த கொரிந்து இருக்கும், இந்த எபேசி இருக்கும், நிறைய சம்பந்தம் இருக்கிறது. 2 கவனிங்க, அதுலயே 1 2 கவனிங்க. 2 அங்க தெளிவாக பவுல் இன்னொரு காரியத்தை அங்கு சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். 2 அதனுடைய 11 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 வசனம், மனுஷனின் உள்ள ஆவியே அன்றி. நல்லா கவனிங்க, ஒருத்தனை தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த ஆவியுடையவனா இருக்கணும். மனுஷனுள்ள ஆவியே அன்றி. மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனுக்குரியவைகளை, மனுஷனுடைய ஆவி இல்லாம வேற ஆவி இருந்துச்சுன்னா மனுஷனை பத்தி ஒருத்தருக்கு தெரியுமா? போன வாரத்துல வாக்கிங் போற போது காட்டெருமை துரத்திடுச்சு. அதுக்கு எருமையினால் அதே நம்ம அதுக்கு பயந்துட்டு நம்ம போறோங்கிற விஷயம் அதுக்கு தெரியுமா? ஆனா அதே அதுல மனுஷனுடைய ஆவி இருந்திருந்தா மனுஷன் பார்த்து நம்மளை சிரிப்பான். வாக்கிங் போறபோது நிறைய பேர் விஷ் பண்றாங்க, நிறைய பேர் சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. மனுஷனுக்கு உரிமைகளை அறிய வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? மனுஷனுடைய ஆவியை உடையவனா இருக்க வேண்டும். அவன் தான் மனுஷனுக்கு உரிமைகளை அறிவான். எனக்கு காட்டுமைக்கு தெரியுமா நம்மளை என்னன்னு? நம்ம என்ன நினைச்சிட்டு போறோம், என்ன சிந்தனையோட போறோம், அதை பார்த்து சிரிக்கிறோமா, அழுகிறோமா, அதை மிரட்டம் போறோமா, பயப்படுத்துறோமா, ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அது எருமையின் ஆவி. அதனாலதான் அது என்ன செய்யுது, உஷுன்னு நம்மளை துரத்த வருது. மனுஷனுடைய ஆவி அப்படி இல்லை, விஷ் பண்ணிட்டு போகும். மனுஷனுடைய ஆவி சிரிச்சிட்டு போகும். மனுஷனுடைய ஆவி தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருன்னே தெரியாது. வாக்கிங் போற போது நிறைய பேர் தெரியாதவங்க வருவாங்க, ஆனா விஷ் பண்ணிட்டு போவாங்க, சிரிச்சுக்கிட்டு போவாங்க. இது மனுஷனுடைய ஆவி. மறுபடியும் வாசிக்கிற வசனத்தை, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல, அதே போல. அப்படி போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல தேவனுடைய ஆவியே அன்றி. தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அறிய மாட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உன்னுடைய மனுஷ சுபாவத்தில் அறிந்து கொள்ள முடியாது. நீ தேவ சுபாவம் உனக்குள்ளே வேண்டும், தேவ சிந்தை உனக்குள்ளே வேண்டும். அல்ல, விசுவாசிகள்ங்கிற பேரெல்லாம் இருக்கும், விசுவாசிகள்ங்கிற பேரெல்லாம் இருக்கும். ஆனா தேவனுக்குரிய ஆவி அவங்களுக்கு இருக்காது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள மாட்டாங்க. இது அறியாததினாலே அவங்களுக்கு சம்பவிக்கிற ஒரு காரியம் என்ன, மனுஷ இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு விருப்பப்படுவாங்க. மனுஷனுக்குரியதான செயல்களை நிறைவேற்றுவதற்கு விருப்பப்படுவாங்க. மாம்சமான காரியங்களை பேச விருப்பப்படுவாங்க. மாம்சமான பிரகாரம் நடந்து கொள்ள விருப்பப்படுவாங்க. கேட்டா கிறிஸ்தவன், விசுவாசி, சர்ச்சுக்கு போறவன், எவ்வளவு பெரிய மோசமானவன்ங்கிறத சிலர்கிட்ட கேட்டா தான் தெரியும்.
அப்படினா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? தெய்வீக ஆவி கிடையாது, மனுஷீக ஆவியோடு கூட சேர்த்து பிசாசின் ஆவி இருக்கு. அதனாலதான் அப்பேற்பட்ட சிந்தனைகள் அவனுக்குள்ள உருவாகும். மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரிமைகளை ஒருவரும் அறியாதது போல தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்குரிமைகளை ஒருவனும் அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல், உலக ஞானத்தினுடைய ஆவி அல்ல, உலகத்தினுடைய அறிவோ உலகத்தினுடைய ஞானமோ அல்ல. அதற்கென்று உலக ஞானம் வேண்டாம், படிக்க வேண்டாம், உலகத்தினுடைய புத்தி வேண்டாம், அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. நான் சொல்ற கான்செப்ட நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்கலாம், வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி உங்களுக்கு வேணும். அந்த ஆவி எங்கிருந்து கிடைக்கும்? பிரசங்கத்தை கேட்கறதுனால, வசனத்தை கேட்கறதுனால. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். பிரசங்கம் கேட்டோம், நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கிறதுக்காக பிரசங்கம் பண்றது இல்லை, உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்வதற்காகத்தான் பிரசங்கம். இப்ப நான் இந்த புல்பீட் முன்னால நின்று அப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இதே சபை இருந்துச்சுன்னா இறங்கி அங்கேயும் இங்கேயும் போய் நான் பேசுவேன். காரணம் என்ன? எனக்குள்ள அந்த உணர்வு, உற்சாகம், தேவனுக்குரிய ஆவிகளை, தேவனுக்குரியதான ஆவி எனக்குள்ள இருந்து அதை அப்படியே வெளிப்படுத்துகிறது. மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, அறியப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். பெற்றோம் அவைகளை, அவைகளை நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே, மனுஷனால் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல், நல்லா கவனிக்கிறோம், மனுஷனால் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி, பேசி ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரியவைகளோடு, ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய வசனமாகிய ஆவிக்குரிய காரியங்களை நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்டு புத்திரர்களாய் மாற்றப்பட்டு புத்திர சுவீகாரம் பெற்று தேவனை அறிந்ததான விசுவாசிகளுக்கு பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு தெரியும், நான் விசுவாசி, இத்தனை வருஷமா விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு நான் பேசுகிறேன். உலகத்துக்கல்ல, விசுவாசிகளாகிய உங்களுக்கு. உங்களாலதான் இதை புரிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க, குறைந்த சபையில சொல்லும் பொழுது, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு, ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். யாருக்கு தெரியாது? தெரியாமா யாருக்கு தெரியாது? ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவனுக்கு தெரியாது, வசனத்தை கேட்காதவனுக்கு, வசனத்தை உள்ள கிரியை செய்யாதவனுக்கு ஒன்னும் புரியாது. தெளிவா சொல்லியிருக்கிறார் பவுல், நான் சொல்லல, பவுல் சொல்லியிருக்காரு. 14 வசனம் வாசிங்க. ஜென்ம சுபாவமானது, ஜென்ம சுபாவமான மனுஷனே, தேவனுடைய, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஏற்றுக்கொள்ளான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். மாமா, அது பைத்தியமாய் தோன்றும். அதனாலதான் உலகத்தார் நம்மளை எதிர்க்கிறாங்க. உலகத்துல நிறைய பேருக்கு புரியறது இல்ல.
ரட்சிக்கப்படாதவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஏற்றுக்கொண்டவங்களுக்கே புரியுறது இல்லை, அப்புறம் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு புரியும். என்னமோ ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், அப்படிப்பட்டவங்களுக்கே நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு இது புரியும்? அதான் சொல்றாரு, இதை அவைகளுக்கு இது யாருக்கு தெரியாதாமா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவீர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அறிய மாட்டான், ஆவிக்கேற்ற பிரகாரம் நிதானித்து அறிகிறவன் தான் என்னதை அறிந்து கொள்வான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் நிதானிக்கிறான். ஒரு உதாரணம், நிறைய பேர்த்துக்கு இசை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்க சபையில பாட்டு பாடும்போது நிறைய பேர் இப்படி பாங்க இப்படி பாங்க இப்படி பாங்க, அது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். சில நேரங்களில் இங்க ஜோஷுவா பாட்டு போடும்போது அவங்க பின்னால கை காமிப்பாங்க, இப்படி பாங்க அப்படின்னு கை காமிச்சா அந்த கீபோர்டு வாசிக்கிறவனுக்கு அது புரியும். இப்படின்னா அவனுக்கு ஏதோ புரியும், இப்படின்னா ஏதோ புரியும், இல்லை சொன்னா புரியும். ஒரு சிலருக்கு இசை கேட்க நல்லா இருக்கும், அது எப்படின்னு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இசை ஞானம் இல்லை. இசையை பற்றி ஞானம்னா இசையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்படி நான் காடு, ஃபோர்த் காடு, செகண்ட் காடு, அது ஏதோ காடு எனக்கு தெரியாது. எனக்கு கேட்க தெரியும், நல்லா இருக்குதுன்னு சொல்ல தெரியும், ரசிக்க தெரியும், ஆனா என்ன தெரியாது, இப்படி இப்படி நல்லா சொல்ல தெரியாது எனக்கு. அவங்க கையிலேயே நினைப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இன்னைக்கு அதே போலதான் மனுஷன் கேட்கறதுக்கு தெரியுது, நல்லா பேசுறாருங்க, அருமையான வார்த்தைங்க, எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுங்களா. ஓ, அந்த இசை இருக்கு, அந்த நாதம் இருக்குது, அந்த தாளம் இருக்குது, அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. ஆனா இது என்ன வாசிச்சாங்க அப்படின்னு கேட்டா தெரியாது. இது என்ன காடு, ஏவா பியா சியா? இந்த கார்டு எழுதுற புத்தகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட ஒரு புக் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கு மேலேயும் ஒவ்வொரு லெட்டர் வார்த்தை இருக்காது, ஏ பி சி டிஇ சி நல்லா நிறைய லெட்டர் இருக்கு. இந்த லெட்டரே ஒவ்வொரு வார்த்தை, அது யாருக்கு தெரியும்? அந்த இசை வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இசை ஞானிகள். நிறைய நேரத்தில் நமக்கு அது புரியவே புரியாது. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு, அவர் ஆர்டிஸ்ட், அவரை கூட்டிட்டு கடலோரத்துக்கு கடற்கரைக்கு போவாராம். இவர் கடல்ல அப்படியே எல்லாம் என்னென்னமோ ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு அம்மா மீன் பிடிக்கிறதையும் அந்த வலைய சுத்தம் பண்றதையும் அந்த மீன் எடுத்து போடுறதையும் மட்டும் ஒரு உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதுல என்ன அப்படி இருக்குதுன்னு தெரியலையே, அதுல என்ன இருக்குன்னு தெரியல. மாடு போஸ்ட் திங்கிறத, போஸ்ட் செவத்துல இருக்கிற போஸ்டர் மாடு சாப்பிடும். மெட்ராஸ்ல கார்ல வரும்போது அவர்கிட்ட சொல்லுவாராம், நிறுத்து 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 வண்டி நிறுத்து அப்படின்னு அந்த மாடு போஸ்ட் திங்கிறத அப்படியே ரசிச்சு கவனிப்பார். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த மாடு போஸ்டர் சாப்பிடும் போது என்ன போஸ் கொடுத்தா, என்ன போஸ்டர் சாப்பிட்டுச்சோ அது அப்படியே சித்திரமா அழகா வரைஞ்சு வச்சிருப்பார். அவருக்கு வந்து அந்த ஆர்ட் ஞானம், கலை ஞானம். நம்ம பார்க்கும் போது என்னத்த ஒரு மாடு போஸ்டர் திங்கிறத பாக்குறாரு. இன்னைக்கு அப்படித்தான் அநேகர், ஒரு சிலர் கவிதை சொல்லுவாங்க, கவிதைகளை கேட்கும் போது ஒரு சிலர் ஆஹா அவ்வளவு நல்லா இருக்கு, அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கவிதை சொல்லி பாருங்க, பாட்டு பாட்டா நல்லா இருந்திருக்கு, என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், கவிதை புரியாது.
அதே போல இந்த தேவ ஞானம் என்று சொல்வது, தேவனுடைய வசனம் என்று சொல்வது, தேவனை அறிந்தவனுக்கு மட்டும்தான் இது புரியும். தேவனை அறியாதவனுக்கு கொஞ்சம் கூட அது புரியாது. அதே அதிகாரத்துல 14வது வசனம் மறுபடியும் வாசிங்க. 14வது வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனே, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு புரியாது. இயேசு நிக்கதேமுவை பார்த்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நிக்கதேமுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆச்சரியப்படாதே. 7வது வசனத்துல என்ன சொல்றாரு, ஆச்சரியப்படாதே. யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டாம், இவைகளை குறித்து அதிசயப்பட வேண்டாம். நிக்கதேம சொல்றாரு, அவன் அதிசயம், இயேசு சொன்ன வார்த்தை அவனுக்கு புரியல. அவன் யார் தெரியுமா, இஸ்ரவேலில அவன் ஒரு மாஸ்டர், அவன் ஒரு போதகன், இஸ்ரவேலில ஒரு போதகன், ஆனா அவனுக்கு அது புரியல. அதனாலதான் சொல்றாரு, நான் சொன்னதை பத்தி நீ அதிசயப்படாத. என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். 1வது வசனத்தில் வாசித்து வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, யூதர்களுக்கு அதிகாரி நிக்கதேமு என்னப்பட்ட ஒரு பரிசேயவன் ஒருவன் இருந்தான். அவன் பயங்கரமான போதகனாயிருந்தான், அவன் எல்லாருக்கும் தெரிஞ்சவனாயிருந்தான். அதனால ஆண்டவரிடத்துல ராக்காலத்துல யாருக்கும் தெரியாம வந்து, ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகன் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் 2வது வசனம், ஒருவன் தான் தேவனுடைய 3வது அதிகாரம் 2வது வசனம், ஒருவன் அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, 3வது அதிகாரம் 2வது வசனம், எங்க நிறுத்தணும் அங்கிருந்து வாசிக்க, ஏனெனில் ஒருவன், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான், செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று, காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இவனுக்கு இது புரியல, புரியாததுனால பயங்கரமான யோசனை. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். இவனுக்கு பயங்கரமான யோசனை, ஏன்னா சண்டே ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் நீங்க கேட்டு வந்திருப்பீங்க. நான் 50 வயசு ஆளு, நான் எப்படி திரும்பவும் பிறக்க முடியும், நான் எப்படி தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் மறுபடியும் பிறக்கணும், இதெல்லாம் எனக்கு பெரிய முடியாத ஒரு காரியமா இருக்குது, முடியாததை சொல்றாரு. ஏனென்றால் இவனுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை, அவர் தேவன் எதை பற்றி சொன்னார் என்பதை பற்றி அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை. மறுபடியும் பிறப்பது என்பது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பத்தி சொல்றார். இத்தனைக்கு இவன் போதகர் மாஸ்டர், அவனை பத்தி அதான் சொல்லப்பட்டிருக்குது. நிக்கதேமு எப்படிப்பட்டவனா இருந்தான், பெரிய ஒரு மாஸ்டர், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. யூதர்களுக்கு அவன் அதிகாரி. அருமையானவர்களே, நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவி இல்லை என்றால், தேவனுடைய ஞானம் இல்லை என்றால், தேவனுடைய அந்த தெளிவு இல்லை என்றால், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே காணப்படவில்லை என்றால், தேவனை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது, தேவனை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஞானம் உண்டாகிறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே முதலாவது, நீ தேவ பயம் உனக்குள்ள உண்டாகும். இன்றைக்கு அநேகர் தேவ பயம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறீர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவ பக்தி உள்ளவர்களைப் போல நடித்துக்கொண்டு புல்பீட்டில் ஏறி வசனம் படிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாம் பார்க்கிறோம், நிறைய காரியங்களை செய்யறோம், ஆனால் தேவ பக்தி உனக்கு கிடையாது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு கிடையாது. கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன், தேவ ஞானம் உனக்கு வேண்டும் என்றால்
முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தது அதுல அடுத்த பாகம் சொல்லப்பட்டிருக்கு அந்த 9:10 அதனுடைய அடுத்த பாகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அநேகம் செய்யப்பட்டதான காரியத்தை வைத்துக் கொண்டு செய்தவரை மறந்து விடுகிறார்கள். உலகத்திலே செய்யப்பட்ட காரியங்கள் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சர்ச்சுக்குள்ள வராருன்னு வைங்க, அவர் என்ன சொல்லுவாரு, இந்த ஃபுல்பீட்டை பார்த்ததும் இந்த ஃபுல்பீட் எப்படி வந்துச்சு, இது எதற்காக செஞ்சாங்க, என்னத்துக்கு செஞ்சாங்கன்னால தெரியாது, ஆனால் அதை செஞ்சவங்களுக்கு தெரியும் எதற்காக செய்யப்பட்டது, இது தேவனை பிரசங்கிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக செய்யப்பட்டதுன்னு இது செஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றவங்களுக்கு இது எதுக்கு இது என்னமோ செஞ்சு வச்சுருக்கிறாங்க சதுரமா என்ன அந்த டைமில் வர்றவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களாய் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இதை யார் என்ன நோக்கத்தோடு கூட செய்தார்களோ, உன்னை தேவன் எந்த நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்தாரோ, எந்த நோக்கத்துக்காக அவர் உன்னை அழைத்தாரோ, அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும், தேவனுடைய ஞானத்திலே நீ பலப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது, தேவனை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும் என்றால் தேவாவி உனக்கு தேவை, தெய்வீக ஞானம் உனக்கு தேவை, கர்த்தருடைய கிருபை உனக்கு தேவை. தேவனை அறிந்து கொள்ள விதத்திலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனை அறிகிற விதத்திலே அறியாதவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும், எனக்கு அந்த தெளிவை தாரும், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு தெய்வீக ஞானம் வேண்டுமாண்டவரே, தெய்வீக அறிவு எனக்கு வேண்டுமாண்டவரே. நான் அநேக நேரங்களிலே அறிவு கிட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறேன், புத்தி இல்லாதவனாய் காணப்படுகிறேன், தெய்வீக ஞானம் இல்லாதவனாய் காணப்படுகிறேன், உலக ஞானம் எனக்கு போதும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உலக ஞானத்தை விட இது மேலான ஞானத்தை உடையவர், உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், அறிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு தாருமாண்டவரே. உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீ காணப்படுவா என்றால் தேவன் உன்னை மாற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை செழிக்க பண்ணுவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தினுடைய ஞானம் கொஞ்சம் கூட அறியாதவன் நான், தேவனை அறிந்து கொண்ட பொழுது, தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது, நான் எனக்கு எல்லா தேவ ஞானமும் தெரியும் என்று நான் சொல்லவில்லை, கொஞ்சம் அறிய ஆரம்பித்த உடனே கர்த்தர் இவ்வளவாக ஆசீர்வதித்தார். இன்னும் அவரை அறிந்து கொள்ள அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனை அறிகிற அறிவே அறிவு. நாளிலே கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள், அவர் சமூகத்திலே கடந்து வாருங்கள், அவரை அறிகிற விதத்திலே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல கர்த்தாவே, வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் உங்களுடைய ஞானத்திலே வளரட்டும், உங்களுடைய அறிவிலே வளரட்டும். நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர். உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய ஞானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நிரப்பப்படட்டும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி ஞானத்திலே வளர உதவி செய்யும். சகல துதிகர மகிமையை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மகிமல நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் அவரை அறிகிற ஞானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிடம் நம் அனைவரோடும் தம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வீக ஞானத்திலும் தெளிவிடும்
வளருங்கள், கர்த்தருக்குள் பயந்து ஜீவியுங்கள், கர்த்தருக்களை பலப்படுத்துவார்.